हेलो चिल्ड्रन, वेलकम टू वागे सुडवा। इनकी नाम 6th स्टैंडर्ड इंग्लिश फर्स्ट चैप्टर इरुक्कक्कूडिय पोयम द क्रोकोडाइल पत्ती पार्क्क पोरोम। नेक्स्ट वीडियो क्रोकोडाइल पोयम उडिय बुक बैक क्वेश्चन अंड आंसर्स पत्ती पार्क्क पोरोम। अंद वीडियोवोड लिंक डिस्क्रिप्शन कोडुत्तिरुक्केन, क्लिक पण्णि पारुंग। वांग क्लासुक्कुल्ल पोलाम। ना मुदल्ल इंद पोयम पडिक्किरेन। ना पडिक्कुम पोदु अदनोड स्ट्रेस, प्रोनन्सियेशन इदेल्लाम् नल्ला लिसन पण्णुंग। அப்பதான் நீங்க படிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, ஹவு டத் த லிட்டில் க்ரோக்கடைல் இம்ப்ரூவ் ஹிஸ் ஷைனிங் டெய்ல் அண்ட் போர் த வாட்டர் ஆஃப் த நைல் ஆன் எவ்ரி கோல்டன் ஸ்கேல், ஹவு சியர்ஃபுல் ஹீ சீம்ஸ் டு கிரின், ஹவு நீட்லி ஸ்ப்ரெட்ஸ் ஹிஸ் கிளாஸ் அண்ட் வெல்கம்ஸ் லிட்டில் ஃபிஷஸ் இன் வித் ஜென்ட்லி ஸ்மைலிங் ஜாஸ். இந்த போயம் எழுதின ஒரு பேர் லூயிஸ் கேரல். இந்த லூயிஸ் கேரல்ன்றவர் ஒரு புக்கு ஒன்று எழுதியிருக்காரு. அந்த புக்கு பேர் ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட். ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட் அந்த புக்கில் ஆலிஸ்னு ஒரு சின்ன பொண்ணு இருப்பா. ஓகே, அந்த பொண்ணு வந்து ஒரு க்ரொக்கடைலை பார்த்து பாடுற மாதிரி இந்த போயம் இருக்குது. ஓகேவா? ஸோ அதிலிருந்து ஒரு சின்ன பார்ட் மட்டும் நமக்கு எடுத்து போயமாக கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம மீனிங்குள்ளே போகலாம். ஓகே, ஹவு டத் த லிட்டில் க்ரொக்கடைல் இம்ப்ரூவ் ஹிஸ் ஷைனிங் டைல். How death, deathna enna artham, an expression of old English for dust, D-O-E-S, dust nu solluvom illaya, andha dust indra vaarthaiki palaya kaalathila, adhaavadhu oru 100 years munnadi illa dust ku badhila death appadina sollikitta irundhaanga. Ippa namba adha எப்படி யூஸ் பண்ணுறோம்? டஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த டஸ்ஸை வந்து எப்போல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்? சிங்குலர் ப்ரொனவுனுக்கு யூஸ் பண்ணுவோம். சிங்குலர் ப்ரொனவுன் என்னது? ஹீ ஷி இட். இந்த ஹீ ஷி இட்டுக்கு தான் டஸ்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஹவு டஸ் த லிட்டில் க்ரொக்கடைல் இம்ப்ரூவ் ஹிஸ் ஷைனிங் டெய்ல். ஸோ இந்த லிட்டில் க்ரொக்கடைல், க்ரொக்கடைல்னாலே பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப பெருசாக தான் இருக்கும் இல்லையா? இந்த போயமில் லிட்டில் க்ரொக்கடைல்னு சொன்னால் என்ன அர்த்தம்? சின்ன குட்டி க்ரொக்கடைல் ஒன்று இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த சின்ன க்ரொக்கடைல், இந்த குட்டி க்ரொக்கடைல் எப்படி அதனோட வாலை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது, அதனோட ஷைனிங்காக இருக்கக்கூடிய அந்த வாலை இம்ப்ரூவ் பண்ணுது. இம்ப்ரூவ்னா என்ன அர்த்தம்? டு பிகம் பெட்டர் தேன் பிஃபோர். முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் பெட்டராக இருக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன? வளருது. ஓகே, க்ரோ, க்ரோயிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆலிஸ் என்ன பண்ணுறா? அந்த க்ரொக்கடைலை பார்த்து எப்படி பாடுறா? இந்த சின்ன க்ரொக்கடைல் எப்படி அதனோட அழகான ஷைனிங்கான அந்த வாலை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுது, எப்படி அது வளர்க்குது அப்படின்னு கேட்குறான். அண்ட் போர் த வாட்டர் ஆஃப் த நைல் ஆன் எவ்ரி கோல்டன் ஸ்கேல். போர் அப்படின்னா என்னது? போர்னா கொட்டுறது. ஓகே, இப்போ நம்ம ஒரு கிளாஸ்லேருந்து தண்ணியை கீழே கொட்டுறோன்னா அதுக்கு பேர் போர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நைல், நைல்னா ஒரு ரிவருடைய பேர் தான் நைல். இந்த ரிவர் வந்து வேர்ல்டுலேயே லாங்கஸ்ட் ரிவர். இது எங்கே இருக்குது? ஆப்ரிக்கா கான்டினென்ட்ல இருக்கு. இந்த ஆப்ரிக்கா கான்டினென்ட்ல 11 கண்ட்ரீஸ்ல இந்த நைல் ரிவர் வந்து ஓடுது. இது எங்க முடியுது? ஈஜிப்ட்ல முடியுது. ஈஜிப்ட்னு ஒரு கண்ட்ரி இருக்கு தெரியும்ல, அந்த ஈஜிப்ட் கண்ட்ரியில தான் இந்த நைல் ரிவர் போயிட்டு எண்ட் ஆகுது. ரைட், ஆன் போர் த வாட்டர் ஆஃப் த நைல் ஆன் எவ்ரி கோல்டன் ஸ்கேல். ஸ்கேல்னா என்னது? செதில். இப்போ நம்ம மீன்லலாம் இருக்கு இல்லையா, மீன் உடம்புலலாம் செதில் இருக்கும் இல்லையா, அதை நம்ம கிளீன் பண்ணி வீட்டில் எடுப்பாங்க இல்லையா சமைக்கிறதுக்கு முன்னாடி, அதுக்கு பேர் தான் என்னது? ஸ்கேல். அதே மாதிரி க்ரொக்கடைலுக்கும் வந்து ஸ்கேல் இருக்கும், செதில் இருக்கும். ஆனால் அந்த செதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த பிக்சர்லேயே மேலே பார்த்தா தெரியும் பாருங்கள், செதில் செதிலாக இருக்கும். ஓகே, அதை வந்து மீனில் இருக்க மாதிரிலாம் எடுக்க முடியாது. அண்ட் போர் த வாட்டர் ஆஃப் த நைல் ஆன் எவ்ரி கோல்டன் ஸ்கேல். அந்த க்ரொக்கடைல் மேலே இருக்கிற நிறைய செதில் செதிலாக ஸ்கேல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கேல்ஸ் மேலே நைல் ரிவருடைய வாட்டரை அதனோட வாளால் நல்லா ஃபாஸ்ட்டாக ஆட்டி ஆட்டி அந்த தண்ணி எல்லாத்தையும் அதனோட உடம்பு மேலே பட வச்சு அந்த ஸ்கேல்ஸ் எல்லாமே சன்லைட்டில் பட்டு மின்னுது, கோல்டன் ஸ்கேல் ஜொலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஹவு சியர்ஃபுல் ஹீ சீம்ஸ் டு கிரின். ஹவு சியர்ஃபுல், சியர்ஃபுல்னா என்னது? ஹாப்பினஸ். ஓகே, சந்தோஷமா இருக்கு. ஹீ சீம்ஸ் டு கிரின். கிரின் என்னது? ஸ்மைல், சிரிக்கிறது. இந்த க்ரொக்கடைல் எவ்வளவு சந்தோஷமா சிரிக்குது. ஹவு நீட்லி ஸ்ப்ரெட் ஹிஸ் கிளாஸ். கிளாஸ்னா நகம்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதனோட நகத்தை எவ்வளவு அழகா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்கு. ஸ்ப்ரெட்னா விரிச்சு வச்சிருக்குன்னு அர்த்தம். ஓகே, அதனோட நகத்தை அகலப்படுத்தி வச்சிருக்குன்னு அர்த்தம். ஹவு நீட்லி ஸ்ப்ரெட்ஸ் ஹிஸ் கிளாஸ்,
அதனோட நகங்களை எவ்வளோ அழகாக அது அகலப்படுத்தி வச்சிருக்கு. அண்ட் வெல்கம்ஸ் லிட்டில் ஃபிஷஸ் இன் வித் ஜென்ட்லி ஸ்மைலிங் ஜாஸ். ஜாஸ்னா தாடைன்னு அர்த்தம். ஓகே, ஸோ நம்மளோட மேல் பல்லு கீழ்ப்பல்லு இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னது, தாடை. நம்மளோட தாடையால் தானே நம்ம போட்டு மெல்லுவோம், நம்ம சாப்பிட்றதெல்லாம் அந்த மாதிரி. அது வந்து ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே அதனோட தாடையை ஓப்பனாக வச்சுருக்கு. அந்த பிக்சரில் பாருங்கள், அதே மாதிரி தான். ஓகே, ஸோ எதனால் அது ஓப்பனாக வச்சுருக்கு, அண்ட் வெல்கம்ஸ் லிட்டில் ஃபிஷ்ஷஸ், குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ்லாம் வந்தால் அந்த ஃபிஷ்ஷஸை சாப்பிட்றதுக்காக சந்தோஷமாக சாஃப்டாக அதனோட தாடையை சிரித்தா மாதிரி விரித்து வச்சுருக்கு. ஸோ ஃபிஷ் வந்தால் சாப்பிட்றதுக்கு அதனோட ஃபுட் என்னது, ஃபிஷ்ஷு தான், ரைட். ஸோ இந்த போயமை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த போயமில் ஏதாவது டவுட்டாக இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வாகை சூடவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணலை. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு முழுசாக கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர், லைக். தேங்க்யூ சில்ட்ரன்.